ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാത്. ഓം ആദിത്യയക്ഷ ഷോമായ മംഗളായ ബുധായക്ഷ ഗുരു ചുക്കുര സനിയപ് യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 26/11/2018 விளம்பி வருடம் கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை காலை 7:15 பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் திருவாதிரை. பிற்பகல் 3:10 பின்பு புனர்பூசம். நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை மூலம். சங்கடகர சதுர்த்தி நாளாகிய இன்றைய நாளுக்கு வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 8, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். சரியான வாழ்க்கையை முறையாக வாழ விரும்பும் மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகளை உதிரியாக்கி ஏற்றம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், அதாவது பஞ்சமாதிபதி சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். உப ஜெய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் இருந்து வந்த பூமியால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தானாக விலகக்கூடிய நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பால் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கனக துர்க்கையம்மன். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி. நேர்த்தியான செயல்பாடும் கீர்த்தியான முக அமைப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் நிறைவாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தாராளமான தன வரவுகளை சந்திக்க முடியும். பக்குவமாக செயல்பாடு, அதாவது பக்குவமான செயல்பாடுகளால் பண வரவை அதிகப்படுத்திக்க முடியும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கடந்த காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை இன்றைய நாளில் நிறைவேற்ற முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வஸ்திரதான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐயனார் சுவாமி. அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் காபி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் சி. நகைச்சுவை பேச்சும் நல்லவர் நட்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் உறவும் வலிமையும் பெருமையும் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சந்திர பகவான், அதாவது தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால தன வரவுகள் அதிகமாகும். நீண்ட நாள் நிலுவையில் இருந்த பணம் திரும்ப கிடைக்கும். கடந்த கால கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பெண்களுடைய மனசுக்கு மனோ வலிமையும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தானிய தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சங்கிலி கருப்பசுவாமி. அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் ஆழ்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DM. அஞ்சா நெஞ்சமும் அதிக பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முத்தான வாய்ப்புகளால் கொத்தாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். அடிப்படை தேவைகள் மட்டும் அல்லாது ஆடம்பர தேவைகளும் இன்றைய நாளில் பூர்த்தியாகும். பெண்களுக்கு மனோதைகரியம் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால அரிசி தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பட்டத்தரசியம்மன். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VE.
நிஜ வாழ்க்கையில் நீதியை நேசிக்கக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தளராத முயற்சிகளால் திரளான நன்மைகள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உதவியும் பதவியும் தானாக தேடி வரும். அரசாங்கத்துறையில் அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அற்புதமான பணி வாய்ப்புகளும் அனுகூலமான ஒரு செய்திகளும் நிச்சயமாகவே கிடைக்கும். நீண்ட நாளாக இருந்து வந்த தடை தாமதம் விலகி வெளிநாட்டு பயணம் வெகுமதியோடு அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எல் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்லாண்டியம்மன். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YR. சங்கீத ஆசையும் சந்தோஷ எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பகை விலகி தொகை சேரக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த பணி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக மிகப்பெரிய வெகுமதி அதிகரிக்கும். சகாயமான வெளிநாட்டு பயணம் அமையக்கூடிய சந்தோஷமான சூழ்நிலைகள் இன்றைய நல்ல சாதகமாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மனைவியின் ஆலோசனையை மதித்து செயல்படுறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர அண்ணாமலையார். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GX. மலர்ச்சியான முகமும் நெகிழ்ச்சியான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புன்னகையான செயல்பாட்டால் பொன் நகை சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சுக்கர பகவான் ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பெற்று பாக்கியஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபட முடியும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்க முடியும். மாணவர்களுக்கு படிப்பில் அதாவது பிடிப்பு அப்படிங்கிறத விட அந்த படிப்பில் வந்து அதீத முயற்சியும் அதீத ஈடுபாடும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்கள் மாங்கல்ய நமஸ்காரம் எடுத்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜலகண்டேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IS. விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை தக்க வைத்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொட்டது துளங்கி கை பட்டது விளங்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருந்தால் கூட சந்திர பகவான் புதன் பகவானுடைய வீட்டில் அமர்ந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால பொன்னும் பொருளும் சேரும். அதே புதன் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் ஜீவனஸ்தானாதிபதி சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஜீவனம் உறுதியாகும். நிலையான வருமானமும் அதாவது நிலையான உத்தியோகமும் நிரந்தரமான வருமானத்திற்குண்டான வழியும் இன்றைய நாளில் ஆரம்பமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உளுந்து தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி செல்வநாயகி. அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OI. மேலான விஷயங்களில் தோதாக முடிவெடுக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தாக்கிய துன்பங்கள் தவிடுபடியாகக்கூடிய தனித்துவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மன ஊக்கமும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியின் மீது அக்கறை மிகுதியாகும். பெண்களுக்கு அதுவும் விளையாட்டுத் துறையில் உள்ள பெண்களுக்கு வெகுமதி மிகுதியாகக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு திருமணம் உறுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 8 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அன்னதான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி ஜக்கம்மாள். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JS.
மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மனதார நேசிக்கக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அடுக்கடுக்கான நன்மைகள் அள்ளி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும், அதாவது அஷ்டமஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியும் சேர்ந்து பக்குவமான புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பல்வேறு வகையில் நன்மைகள் அதிகரிக்கும். உத்தியோகமாக இருந்தாலும், தொழில்துறையாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், விற்பனை பிரதிநிதியாக இருந்தாலும், அனைவருமே அதிகபட்ச ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கிரக நிலைகள் சாதகமாக இருந்தது அப்படின்னா இன்னும் அதிகபட்சமான ஆதாயங்களை சந்திக்க முடியும். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னமார் சாமி. அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FZ. நட்பு வட்டமும் நன்மையான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பண பலமும் படை பலமும் பெருகக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு, இளம் காளை கன்னியர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகும். குடும்ப தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும். கணவன் மனைவியிடையே அன்பும் அந்நியுன்யமும் பாசமும் மிகுதியாகும். பிள்ளைகள் வகையில் நேர்த்தியான நேசங்கள் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பறவைகளுக்கு நீர் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் படைவீட்டம்மன். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SQ. நன்மைகளை மட்டுமே உண்மையாக நேசிக்கக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தீட்டிய திட்டமெல்லாம் சிறப்பாக பயன் தரக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 4 இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். உப ஜெய லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால ஞானகாரகன் கேது பகவானுடைய அருளால் பிற்போக்கு, அதாவது பின்னாடி வரக்கூடிய ஒரு சில விஷயங்களை முன்னாடியே தெரிஞ்சுக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். சிக்கலான சூழ்நிலைகளில் கூட தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தகுதியும் தெளிவான முடிவுகளை உறுதியாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பும் இன்றைய நாளுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காயத்ரி மந்திரம் ஜபிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேம்புலியம்மன். அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JW. ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் வந்து நீண்ட நாள் நோய் தொலையிலிருந்து விடுபடுவதற்கு ஏதாவது வழிபாடு அல்லது எளிய பரிகாரம் இருக்குதா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே இந்த காலத்தில் தாய் இல்லாதவங்க கூட இருந்துடுறாங்க, நோய் இல்லாதவங்க இருக்கிறதில்லை அப்படிங்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு நோய் எல்லோருக்குமே இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு உண்மையாகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருந்துகிட்ருக்குது. இருந்தாலும் அதாவது விருந்து சாப்பிடக்கூடிய நாம் மருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு நோய் நம்மளை ஆட்டுவிக்குது இல்லையா, அந்த நோயிலிருந்து விடுபடக்கூடிய வழிமுறைகள் பல்வேறு வழிமுறைகளும் பல்வேறு விதமான வழிபாடுகளும் இருந்தால் கூட சுருக்கமாகவே இந்த மாரியம்மன் கோயிலில் உங்கள் வீட்டுக்கு அல்லது உங்கள் ஊரில் உங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில், ஏதாவது ஒரு மாரியம்மன் கோயிலில் வந்து உப்பு வாங்கி இறைக்கிறதா வேண்டிக்கலாங்க. உப்பு வாங்கி, அதாவது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் அந்த மாரியம்மனை நீங்கள் மனதார வணங்கி பிரார்த்தனை வச்சுக்கிட்டு வேண்டுதல் வச்சுக்கிட்டு 1 கிலோ அல்லது 2 கிலோ உப்பு வாங்கி அந்த கோயிலை சுற்றி வளம் வரும் பொழுது உப்பு இறைக்கிறதாக, அதாவது உப்பு இறைக்கக்கூடிய ஒரு வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நோய், அதாவது உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நோய் தொல்லையிலிருந்து தானாகவே நிவாரணம், கொஞ்சம் கொஞ்சமாக நிவாரணம் கிடைக்கக்கூடிய தகுதியை உணர முடியும். எந்த மருத்துவத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அந்த மருத்துவத்தின் மூலமாகவே மறுப்பதற்கில்லாமல் நோய் விலகக்கூடிய, நோய் நிவாரணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நாம் தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி உப்பு வாங்கி இறைக்கக்கூடிய, உப்பு வாங்கி வேண்டுதல் வச்சுக்கக்கூடிய அத்துணை பாக்கியவான்களுக்கும் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு கொடிய நோய் இருந்தாலும் அந்த நோய் தொலையிலிருந்து விடுதலை, அதாவது நிவாரணம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் ஊர் மாரி அம்மாவையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் நானும் பிரார்த்தனை பண்ணுறேங்க. பயப்பட வேண்டாம்.
நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.